ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கிச் சிறியேன் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை நமது ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே நாம் இன்று அனுபவிக்க கூடிய திவ்ய தேசம் பகவான் எடுக்கப்பட்ட பத்து அவதாரங்களிலே ஒரு அவதார திவ்ய தேசம் அதாவது நரசிம்ம அவதாரம் இதுதான் அகோபில மடம் இது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கடப்பா ரயில்வே ஸ்டேஷனிலே இறங்கி அங்கே இருந்து அல்லகட்டா என்ற இடத்திற்கு ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் அங்கிருந்து ஒரு ஐம்பத்தாறு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அகோபில மடம் அகோ என்றால் சிம்மம் என்று பொருள் பிளம் என்றால் குகை அதாலே சிம்ம குகை என்று ஒரு பெயர் இங்கு மலை மீது ஒரு கோவில் மலைக்கு அடிவாரத்திலே ஒரு கோவில் இந்த மலை அடிவாரக் கோவிலை சாந்த நரசிம்மராக தரிசிக்கலாம் அந்த செங்குத்தான மலையிலே சற்று ஏறக்குறைய பத்து கிலோமீட்டர் தூரம் ஒன்பது நரசிம்மர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இந்த ஒன்பது நரசிம்மர்களை தரிசனம் செய்தால் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மேலே உள்ள மலை மீது சற்று ஏறக்குறைய ஒரு பெரிய தூண் இருக்கின்றது அந்த தூணிலே தான் நரசிம்மர் வெளி தோன்றி இரணியனை சம்ஹாரம் செய்ததாக வரலாறு கூறுகின்றது த எரணியன் என்பவன் எரணிய கசிபுவுக்கு சகோதரன் த இரணிய கசிபு என்பவன் பூமியை ரப்பர் பந்தை போலே சுருட்டி உலகத்தை கடலிலே அமழ்த்துகின்ற பொழுது காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை நிலைநிறுத்தியதாக வரலாறு அப்பொழுது அவனை அவர் வதம் செய்து உலகத்திற்கு இதம் செய்தார் மகாவிஷ்ணு அந்த கோபத்தினாலே இரணியனாகப்பட்டவன் மகாவிஷ்ணுவை எதிர்த்து தேவர்களை எதிர்த்து வாழ்ந்தான் அஞ்சு கோடியே எழுபது அறுபத்தி ஓரு வருடம் வேதங்களையெல்லாம் திருத்தி தன் பெயரையே எங்குமே முழங்க வைத்தான் இரணியாசுரன் இவனை எப்படி கொள்ளுவது என்பது போரிட்டு வெல்ல முடியாது காரணம் அத்தனை பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான் அவனது மனைவி கருவுற்றிருந்த பொழுது இவன் தவத்துக்குச் சென்றிருந்தான் எரணியன் நாரதரங்கே வந்தார் அம்மா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உள்ளபூர்வமாக நிஜிபி நன்மையடைவாய் என்றார் முனி புங்கவரே தாங்கள் சொல்வதே அப்படியே செய்கிறேன் தான் அம்மாய் அவருடைய காதிலே ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்தார் அதுதான் அஷ்டோத்திர நாமாவளி நமோ நாராயண இதை ஜெவித்துக்கிட்டே இரு என்றார் அப்பொழுது அவர் கருவுற்றிருந்தால் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கர்ப்ப தாயின் தொப்புளுக்கும் தொடர்பு உண்டு அப்பொழுது இவள் ஜெபிக்க கூடிய மந்திரம் அனைத்தையும் கருவிலே இருந்த சிசு கேட்டது குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த உடனே குருகுலத்துக்கு அனுப்பினார்கள் எல்லா இடத்திலேயுமே ஓம் நமச்சிவாயா என்றதை எடுத்துவிட்டு ஓம் இரண்யாய நம ஓம் சுப்பிரமணிய நம சுப்பிரமணியத்தை எடுத்துட்டு இரண்யாய ஓம் இரண்யாய நம ஓம் விக்னேஸ்வராய நம விக்னேஸ்வரன் நீக்கிவிட்டு ஓம் இரண்யாய நம இப்படி எல்லாவற்றிலையுமே எடுத்து விட்டான் ஆலயங்களிலெல்லாம் தன்னை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செய்ய வைத்தான் அத்தனை கொடுமைகள் செய்தான் குருகுலத்துக்கு சென்ற பிரகலாதனாகப்பட்டவருக்கு ஆசிரியர் போதனை செய்தார் இவர் என்ன சொன்னார் ஓம் நமோ நாராயணான் குருநாதருக்கு மகிழ்ச்சி ஆனால் அவர் தலைக்கு ஆபத்தாச்சு உடனே வந்தார் மன்னா மன்னா எல்லா குழந்தைகளையும் உன் பெயரைச் சொல்லுதே உன்னுடைய குழந்தை மத்திரம் பகவான் மகாவிஷ்ணு பேரை சொல்லுதே என்றார் சீற்றம் கொண்டான் இரணியன் அடே வெண்ணையும் மண்ணையும் திருடியவன் பெண்ணை திருடியவன் ஆயர் குளத்திலே பிறந்த ஆடு மாடு மேய்ப்பவன் அவன் பெயரையா சொல்லுகின்றாய் அஞ்சு கோடி வருடங்களுக்கு மேல் என் பெயர் முழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று முளைத்த நீ எனக்கு எதிராக இருக்கிறே அப்படி சொல்லக்கூடாது அப்பா பேர சொல் என்றான் நீ தோண்டி மறைபவன் நித்தியன் சத்தியம் என்றும் அறியாத நிலையிலே இருக்கக்கூடிய பரம்பொருளை உச்சரிப்பேன் என்றான் அந்த மூடன் கேட்கவில்லை என்ன செய்வது இவனை என்ன செய்யலாம் என்று மந்திராலோசனை செய்தான் நாகங்களை விட்டு கடிக்க விட்டான் அனைத்து நாகங்களும் பகவானை வந்து வளம் வந்து சென்றன ஏன்னா இவர் காளிங்க நர்த்தனம் செய்தவர் மதையானையை ஏவிட்டான் யானை வந்து வளம் வந்து முட்டிக்காலை போட்டு தும்பிக்கையினாலே அவர் வணங்கி சென்றது என கஜேந்திர மோட்சம் அளித்தவர் மத சிகரி கதறி முது முதலை கவர் தர நடிது மடு நடிவில் வெறிவி ஒரு விஷயாதி மூலம் என அருணகிரிநாதர் வருகிறார் தினந்தோறும் சீத கமலத்தை பறித்து பகவானின் பாத கமலத்திலே வைக்கக்கூடிய பரம பக்தியாகிய யானைக்கு தண்ணீரில் இருந்த முதலை காலை பற்றி இழுத்தது உயிருக்கு பயந்து அதை கூப்பிடலை பகவானை இந்த மலர் பகவான் திருவடிக்கு போகலையேன்னு கூப்பிட்டுச்சு மனுஷனை கூப்பிட்டா வரமாட்டான் மனைவி ஒரு முறை ரெண்டு முறை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஏன் பக்கத்து வீட்டு பங்கஜம் வாங்கின பட்டுப்படுவ மாதிரி என்னை கேட்டனே வாங்கி கொடுத்தீங்களா இப்போ மாத்திர மனைவியா மகனை கூப்பிட்டா வரமாட்டான் ஏன் நான் பைக்கு கேட்டனே வாங்கி கொடுத்தாரா அப்பா வாங்கி தரலி இப்போ மாத்தர மகனா பியூனை கூப்பிட்டாலும் உடனே வரமாட்டான் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா சும்மா பெல்லடிச்சுக்கிட்டே இருக்கானேம்பா அதானே அவன் வேலை இப்படி எல்லோரும் கைவிட்டாலும் பகவான் ஒரு குரலுக்கு வருவான் கூப்பிட்ட குரலுக்கு வருபவன் இறைவன் உடனே கருடால்வார் மீது வந்தார் கிருஷ்ணசாமி முதலையே வதம் செய்து யானை சாமிக்கு இதம் செய்தார் கிருஷ்ணசாமி அப்பேற்பட்ட அந்த யானை வர வதைக்குமா யானை வந்து விட்டது நஞ்சு கலந்த அமுதை கொடுத்தான் அது அமிர்தமாக மாறிவிட்டது இவனை என்ன செய்தாலும் ஒன்னுஞ்சு செய்ய முடியவில்லையே என்று சொல்லி மலை உச்சியிலேருந்து உருட்டி விட்டான் கொடியவன் பகவான் கீழே விழுந்தால் பூமி அன்னை தாங்கினால் சுவாமி தங்களுக்கு அடி ஏதாவது பட்டதா என்றார் பூமி தாயே எனக்கு அடிபடவில்லை இதே போன்று சிறிய குழந்தைகள் ஏதேனும் தவறி விழுந்தால் என்னை தாங்கியதை போல் நீ தாங்க வேண்டும் என்று உரத்தை வாங்கினார் பிரகலாதம் இதுதான் பெரியவர்கள் தனக்காக வாழாம அடுத்தவங்களுக்காகவும் வாழணும் ஆசை மனம் அன்பு மனம் அருள் மனம் ஆசை மனம் கொண்டவன் மனிதனின் விலங்கு அன்பு மனம் கொண்டவன் மனிதரில் மனிதன் அருள் மனம் கொண்டவன் மனிதரில் புனிதர் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும் இதுவரையிலே நம்ம ஆசை இருந்தால் அதிலிருந்து ஒரு படி மேலே வந்து அன்பு மனத்துக்கு வருவோம் அன்பு மனத்தில் காலம் பக்குவப்பட்டு அருள் மனத்திற்கு செல்லுவோம் இந்த புளியம் பிஞ்சாகப்பட்டது காயாக இருக்கின்ற பொழுது ஓடு ஒட்டி இருக்கும் முதிர முதிர ஓடு தனியாக வந்துடும் அந்த மாதிரி வயசு முதிர முதிர இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாததைப் போல் பட்டும்படாதபடி வாழ பழகிவிட்டால் அவர்கள்தான் ஞானியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும் இது சத்தியம் காரணம் என்ன தெரியுமா தொண்ணூறு வயசாகியும் பேராசப்பட்டு அலையக்கூடாது நமக்கு என்ன வரப்போகிறது ஒன்றுமே இல்லை இந்த மூச்சு நின்னால் கூட வர்றது ஒன்றுமே இல்லை நல்ல வஸ்திரத்தை கூட அவுத்துருவாங்க ஏதாவது ஒரு மோசமான வஸ்திரத்தை போடுவாங்க எல்லாம் கண்கூடாக பார்க்குறோம் பார்த்தும் நாம் இதை கடைபிடிக்காது வாழலாமா அப்படி வாழ்ந்தாத்தானே நாம் தெய்வத்தின் அனுகிரகத்தை அடைய முடியும் அப்போற்பட்ட இரணியன் இவனை என்ன செய்யலாம் என்றார் ஒரு பெரிய கல்லை கட்டி பல மைல்கள் தள்ளி கடலிலே கொண்டு போட்டார்கள் அதுவும் அந்த கல்லும் மிதந்து வந்து கரை சேர்த்தது இவனை இத்தனை செய்தும் எதுவுமே செய்ய முடியவில்லையே இவனை என்ன செய்யலாம் என்று அவர் கேட்கின்ற பொழுது பகவான் சிரித்துக்கொண்டே சென்றார் சொல்றார் பகவான் அடே பிரகலாதா எங்கே இருக்கின்றான் அந்த ஹரி நீ சொல் உன் தந்தையை கண்டு ஓடி ஒளியக்கூடிய அவன் ஆயர் பிறந்து கண்டுகாலாதிகளை மெய்ப்பவன் கோபியர்களோடு ஆடுபவன் பெண்ணையும் அன்னையும் உண்பவன் பொய் பேசுபவன் அவனிடத்திலே பற்று வைத்துக் கொண்டு உன் தந்தையின் மகிமதிரியாது பேசுகின்றாயே என்று இடர்பாடு செய்தான் அப்பொழுதுதான் அரி சொன்னார் அப்பா உன்னில் இருக்கான் எண்ணில் இருக்கான் கண்ணில் இருக்கான் தூணில் இருக்கான் துரும்பில் இருக்கான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அவன் இல்லாத இடமே இல்லை அவன் எங்கே இருக்கான் எங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது பிறகிடை தீகி நன்பால் இடை மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன் அவன் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லைன்னா இரணியன் பிரம்மதேவரி வர வாங்குறான் எப்படி வாங்குறான் காலையிலே மரணம் வரக்கூடாது மாலையிலே மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயும் வரக்கூடாது வெளியிலேயும் வரக்கூடாது ஆகாயத்திலே வரக்கூடாது பூமியிலே வரக்கூடாது ஆயுதத்தாலே வரக்கூடாது மந்திர தந்திரத்தாலே வரக்கூடாது நீராலே வரக்கூடாது நெருப்பாலை வரக்கூடாது இப்படி எல்லாத்துலேயும் எனக்கு மரணமே இல்லாமல் இருக்கணும்னு கேட்டான் பிரம்மா கொடுத்துட்டார் அப்ப இவர் எப்படி கொள்ளணும் முதல் முதலிலே கூட்டணியை கண்டுபிடித்தவர் மகாவிஷ்ணு அடியேன்னு சொல்லக்கூடிய கூட்டணி ஆன்மீக கூட்டணி அரசியல் கூட்டணி அன்று நமக்கு அது பேசவே கூடாது காரணம் அது பெரிய விஷயம் அதெல்லாம் பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம் நம்ம எல்லாம் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் இந்த ஆன்மீகத்தை மத்திரம்தான் குருநாதர் பேசுவார் அதைத்தான் அடியேனும் பேசுறேன் மனிதன் அறிவு படைத்தவன் சிங்கம் ஆற்றல் படைத்தது இந்த ஆற்றலையும் அறிவையும் கூட்டணி வைக்கிறார் மகாவிஷ்ணு சிங்கமாக வர்றார் எத்தனை ஆயிரம் சிரம் ஈராயிரம் கரம் இந்த தூணிலா இருக்கிறான் என்று சொல்லி தன் கையாலே ஒரு இடி இடித்தான் பிளந்தது தோன் எழுந்தது சீயம் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாது வெளியிலேயும் இல்லாது வாசப்படியிலே வச்சு ஆகாயமும் இன்றி பூமாயுமையும் பூமாதேவியும் என்று மடித்தளத்திலே வைத்து அத்திர சத்திரமன்று நகக்கண்களினாலே அப்படியே குடலை கிழிச்சார் கிழிச்ச உடனே ஒரு துளி உதிரம் கூலே விழாதபடி உறிஞ்சினார் ஆவேசமாக இருந்தார் பிரகலாதன் பயந்தான் உடனே அந்த நேரத்தில் அந்த உக்ரகத்தை தணிக்கும் பொருட்டு மகாலட்சுமியாகப்பட்டவள் எழுந்தருளி பகவானை சாந்தம் செய்கின்றாள் பிரகலாதன் பயப்படாத இருக்கான் பிரகலாதன் பார்த்தான் பிரபு என் தந்தைக்கு முக்தி அளிப்பீர்களா துஷனாக இருந்தாலும் தன் தந்தைக்காக பரிந்துரை செய்கின்றார் பிரகலாதன் அதால தான் ஈன்ற பொழுதிற் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் ஒரு தாயும் தந்தையும் உத்தமமான பிள்ளையை பிறனா பல தவங்கள் செய்திருக்கணும் அவங்களுக்குத்தான் தசரதனுக்கு ராமர் பிறந்ததை போல பாண்டுவுக்கு தருமர்கள் பிறந்ததைப் போல உத்தமமான பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படி இல்லைன்னா திருதராசனுக்கு பிறந்த துரியோதன மாதிரி தான் பிள்ளைகள் பிறப்பார்கள் உக்ரசேனனுக்கு பிறந்த கம்சனைப் போல பிறப்பார்கள் அதனால் என்ன பெருமை குளத்துக்குத்தான் சிறுமை உடனே என்ன பண்ணினார் பகவான் சிரித்தார் பிரகலாதா நீ உன் தாயின் கருவிலே பிறந்த பொழுதே உன் தாய் வழி பத்து தந்தை வழி பத்து நீ பத்து உங்கள் அனைவருக்கும் இருபத்தி ஓரு தலைமுறை வைகுந்தத்தில் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டேனார் பகவான் வேற நீ என் கேட்குறான் ஏ நரசிம்மே இந்த ஜென்மத்தில் நீ ஆயிரம் சிரம் ஈராயிரம் கரம் கொண்டு ஒரு தலையும் இரண்டு கரமும் உள்ள என்னை நீ வதைத்து விட்டாய் அடுத்த ஒரு ஜென்மத்திலே நான் பத்து தலையும் இருபது கரமுமா பிறப்பேன் அப்ப நீ ஒரு தலையும் இரண்டு வந்து என்னை வென்றுபார் என்றான் அந்த தான் அடுத்த அவதாரத்திலே ராவணனாக பிறக்கின்றான் கே என்ற அரக்க மாதுவுக்கும் பிரமதேவர் மகன் புலத்தியர் புலத்தியரின் மகன் விச்சிரவசுவுக்கு மகனா வந்து பிறக்கிறார் விபீஷண அல்வார் சொல்றார் நீ யார் நீ இரணிய கசிபு அவர் யார் அவர் வந்து நரசிம்மமாக வந்து உன்னை வதைத்தவர் அவர் தான் இவர் அதால நீ நெருப்பை துணியிலே கட்டாதேன்னு அறிவர சொன்னான் கேட்டானா மரணத் தருவாயில் இருப்பவனுக்கு மருந்து பிடிக்காத அதைப் போன்று இவன் மூர்க்கத்தனமாக இறந்து தன் வாழ்நாளை அழித்து கொண்டான் ராவணன் அதே போன்று எரணியனாகப்பட்டவன் தன் மகனுக்கு காட்சி கொடுத்த தலம் இதை கருடாழ்வார் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் செய்தார் இந்த திருத்தலத்திலே அப்பொழுது அவருக்காகவும் இந்த நரசிம்ம அவதாரத்தை காட்சி தந்ததாக தலபுராணம் கூறுகின்றது இது அகோபில மடம் முதலாவது ஜீயர் சுவாமிகள் அவர்தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள திருப்பணிகளை எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தும் அதை நிறைவேற்றி தந்த மகாத்மா ஆறாவது பட்டத்தில் இருந்த ஜீயர் சுவாமிகள் அங்கே குகையிலே போய் ஜீவ அமர்ந்து அருள் பாலிப்பதாக கூறுகின்றார்கள் இப்பொழுது நாற்பத்தி அஞ்சாவது பட்டம் ஸ்ரீ நாராயண யதீந்திரஜீயர் சுவாமிகள் அவர்தான் இப்பொழுது அருளாசி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தகுந்த பாதுகாப்போடு செல்ல வேண்டும் காரணம் துஷ்ட விலங்குகள் நடமாடக்கூடிய இடம் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் திரும்பிவிட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களாவது தான் அனைத்து கோவில்களையும் ஓரளவுக்கு தெளிவாகத் தெரியலாம் இரண்டாவது தெலுங்கு பாஷை தெரிந்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நமக்கு அங்கே வழிகாட்டிகளாக கெயுடுகள் வருவார்கள் இந்த பத்து கிலோமீட்டரும் செங்குத்தான பாதை வாகன வசதி செல்லாது நாம் சற்று அயர்ந்து அயர்ந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்க சிற்று ஓய்வெடுக்க அப்படித்தான் செல்ல வேண்டும் பாதுகாப்பு மிக மிக அவசியம் ஏன் என்று சொன்னால் அங்கே துஷ்ட விலங்குகள் மிகுந்த அளவிலே இருக்கின்றன அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம கீழே வந்துடணும் அதுக்கு அடுத்து பார்க்கணும் மேலே இருக்கக்கூடிய நரசிம்மரில் இறந்து கீழே இருக்கக்கூடிய நரசிம்மர் வரையிலேயும் ஒன்பது நரசிம்மரை தரிசிக்கலாம் இறங்கக்கூடிய இடம் கடப்பா ரயில்வே நிலையம் அங்கே இருந்து அல்லகட்டா என்ற இடம் சற்று ஏறக்குறைய தொண்ணூறு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அந்த தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து அகோபில மடம் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கின்றது அப்போ கடப்பா ரயில் நிலையத்திலே இருந்து நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த தளத்துக்கு செல்வதற்கு சற்று ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அகோபில மடம் அகோ என்பது சிங்கம் பிளம் என்பது குகை இங்கேதான் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்ததாக கூறக்கூடிய புண்ணிய சேத்திரம் இந்த சேத்திரத்தை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் பகைவர்களால் வரக்கூடிய தொல்லைகள் விட்டு விலகும் கோலைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மனதிலே ஒரு வீரம் அதாவது ஒரு தைரியம் உண்டாகும் ஏன்னா நரசிம்மர் இல்லையா அவர் அவதரித்த தலம் அல்லவா இங்கே சேவித்தவர்கள் தரிசனம் கண்டவர்கள் இரண்டு பேர் ஒன்று பிரகலாதம் இனி ஒன்று கருடாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்டவர் திருமங்கை ஆழ்வார் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் வாகன வசதிகளுக்கு பஞ்சமே இல்லை நாம் மும்பை செல்லக்கூடிய ரயிலிலே ஏறி கடப்பா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் கடப்பா என்பது ஒரு மிகவும் விசேஷமான பூமி அங்கே வீர பிரம்மங்காரு என்பவர் அவதரித்த புண்ணிய சேத்திரம் அங்கே இருந்து அல்லகட்டா அல்லகட்டா சற்று ஏறக்குறைய தொண்ணூறு கிலோமீட்டர் அங்கே சென்றுவிட்டு விட்டு அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அகோப்பில மடம் கீழே உள்ள நரசிம்மரை யோக நரசிம்மர் அவரை தரிசித்துவிட்டு மலை ஏற வேண்டும் மலை பத்து கிலோமீட்டர் அந்த பத்து கிலோமீட்டரும் செங்குத்தான மலை வாகன வசதி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப தைரியமாக போகணும் முடியாதவங்க ஏற முடியாதவங்க வீம்பு வேண்டாம் முடிந்தவர்கள் போகட்டும் எப்படி போனாலும் மாலை ஐந்து மணிக்குள் கீழே இறங்கிவிட வேண்டும் ஏன் என்றால் துஷ்ட விலங்குகளால் நமக்கு ஆபத்து வரும் அதைத்தான் அடிய அடிக்கடி சொல்றேன் தகுந்த பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று மிகவும் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சாப்பாடு தண்ணீர் எல்லாம் நாம் கைவசமாகவே கொண்டு போக வேண்டும் அங்கு எல்லாம் கிடைப்பது மிகவும் கொஞ்சம் தட்டுப்பாடான இடம் இதை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்குமே கரகதோசகள் நிவர்த்தியாகும் நரசிம்மனின் அருளாலே ஆயுள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஞாபக சக்தியினாலே கல்வி வளம் கூடும் அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்தை அன்பர்கள் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது மும்பை செல்லக்கூடிய ரயிலிலே சென்று கடப்பா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அல்லகட்டா அல்லகட்டா சென்று அகோபிலம் என்று சொன்னால் அங்கிருந்த அறுவது தொண்ணூறு அறுபது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அன்பர்கள் சென்று இந்த பத்து கிலோமீட்டர் மலை குகையில் ஏறுகின்ற பொழுது மன தைரியத்தோடு உறுதியோடு ஏறி மாலை ஐந்து மணிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டிக்கொண்டு இந்த ஆலய தரிசனத்தை செய்யாவிட்டாலும் இதை கேட்டதலே உங்களுக்கு பாதி பலன் உண்டு என்பதை அன்போடு கூறி இந்த திவ்ய தேசத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஒரு திவ்ய தேசத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்